ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி சீஸ் பால்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சால்ட், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா பெப்பர், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் மைதா, கொஞ்சம் நிறைய சீஸ். ஆயில் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவில் நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்க்கும்போது கையில் எதுவும் ஒட்டலைன்னா அப்போது அது வந்து ரெடின்னு அர்த்தம். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், நம்ம இந்த பால்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா அமுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பால்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா அமுக்கணும். அதுக்கு நடுவில் சீஸ் வச்சுக்கணும், சீஸ் க்யூப்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்டாக பால் ஷேப்பில் அதை பண்ணிக்கலாம். மிடில் அந்த சீஸ் இருக்கணும். நல்லா பால் மாதிரி பண்ணதுக்கப்புறம் கார்ன் சாஸில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸையும் நம்ம மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் மேலே துரு விடலாம். இப்போ இது வந்து செகண்ட் லேயர் மறுபடியும் பண்ணணும். இந்த மாதிரி நான் எல்லாம் பால்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நம்ம அந்த பால்ஸை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். கட் பண்ணி உள்ள காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கட் பண்ணி உள்ள காமிக்கிறேன் பாருங்க. சோ செம்மையா இருக்கு நம்மளோட சீஸ் பால்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பை பை.